ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விலங்கு திசு அப்படிங்கிற ஒரு டாபிக் சயின்ஸில் பார்க்க போகிறோம். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா, உயிரினங்களின் பல்வகைத்தன்மை அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே வந்து இந்த விலங்கு திசு அப்படிங்கிற ஒரு டாபிக் வருது. அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். விலங்கு திசுக்கள் வந்து என்னென்ன வகை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எபிதீலிய திசு, கடத்தும் திசு, இணைப்பு திசு, நரம்பு திசு மற்றும் தசை திசு அப்படின்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க. இதில் எபிதீலிய திசுவில் வந்து ஒரு ஏழு வகை இருக்குது. பார்த்தீங்கன்னா, தட்டு எபிதீலியம், தூண் எபிதீலியம், கனச்சதுர எபிதீலியம், குறியிலை எபிதீலியம், உணர்வு எபிதீலியம், சுரப்பி எபிதீலியம், இனப்பெருக்க எபிதீலியம் அப்படின்னு ஒரு ஏழு வகையான திசுக்கள் உள்ளன. கடத்தும் திசுவில் ரத்தம் வருது. இணைப்பு திசையில் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று கொழுப்பு திசு, இன்னொன்று தாங்கு திசு. தாங்கு திசுவில் குருத்தெலும்பு, எலும்பு மற்றும் வலை இணைம திசு அதெல்லாம் வருது. நரம்பு திசுவில் சப்டிவிஷன் எதுவும் கிடையாது. தசை திசுவில் பார்த்திங்கன்னா, வரி தசை, வரியற்ற தசை மற்றும் இதய தசை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைப்பாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக எபிதீலிய திசு, அதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். எபிதீலிய திசுனா என்னென்னா, இது உறுப்புகளின் புறத்தொழிலும் உடல் குழிகளின் உட்புறத்திலும் காணப்படும். இத்திசுவின் செல்கள் இடைவெளி இல்லாமல் மிக நெருக்கமாக அமைந்திருப்பது இத்திசுவிற்கே உரிய பண்பாகும். ஸோ இத்திசுவின் செல்கள் இத்திசுவிற்கு கீழே உள்ள பிற திசுக்களை பிரிக்கும் படலத்தோடு இணைந்துள்ளன. இத்திசுவின் வடிவம், வேலை மற்றும் அமைந்திருக்கும் விதம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஏழு வகைகளாக பிரிக்கிறோம் எபிதீலிய திசுவை. முதலாவதாக தட்டை எபிதீலியம். இது ஒரு வரிசையில் அமைந்த தட்டையான செல்களின் தொகுப்பு. இச்செல்களின் மத்தியில் தட்டு வடிவமான உட்கரு காணப்படும். இந்த திசுக்கள் கன்னத்தின் உட்புறமும் உடலுக்குள் உள்ள உறுப்புகளின் படலத்திலும் காணப்படும். பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டை எபிதீலியத்தோட பணிகள் என்னென்னா, பாதுகாத்தல் மற்றும் நுரையீரலில் உள்ள காற்று நுண்ணறைகளில் வாயுக்களின் பரிமாற்றத்திற்கு உதவுகிறது. ஸோ தட்டை எபிதீலிய திசு வந்து காட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வரிசையில் கடைசியில் அமைந்திருக்கு. மையத்தில் உள்ள தட்டு வடிவ உட்கரு அதையும் நம்ம இந்த டயக்ராமில் காட்டியிருக்கு. ரெண்டாவது வகை தூண் எபிதீலியம். இத்திசுவில் உள்ள செல்கள் உயரமானவையும் உருளை வடிவம் கொண்டவையுமாகும். இத்திசு செல்களின் அடியில் முட்டை வடிவ உட்கரு உள்ளது. சிறுகுடலின் உட்புற சுவரில் காணப்படும் திசு இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஸோ டயக்ராமில் தூண் எபிதீலிய திசுவை காட்டியிருக்காங்க. உட்கரு அதில் எங்கே இருக்குங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கோம். பணிகள், தூண் எபிதீலியத்துற பணிகள் பார்த்திங்கன்னா, வயிற்றின் சுவரில் நொதிகளை சுரக்கவும் சிறுகுடலில் செரிக்கப்பட்ட உணவினை உறிஞ்சவும் பயன்படுகிறது. மூணாவது வகை வந்து கனச்சதுர எபிதீலியம். அதான் டயக்ராமில் பாருங்கள், கனச்சதுர எபிதீலியம் அப்படின்னு கனச்சதுர வடிவில் இருக்குது. ஸோ வடிவத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வகையாக பிரிக்கிறோம். இத்திசுவின் செல்கள் கனச்சதுர வடிவமானவை. குடல் மற்றும் நாளமில்லா சுரப்பிகளின் சுவர்களில் காணப்படும் திசு இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. பணி என்ன கனச்சதுர எபிதீலியத்துக்கு பார்த்தீங்கன்னா, சுரத்தல் மற்றும் சிறுநீரக குழாய்களின் மறு உறிஞ்சுதல் மூலம் நீரை உறிஞ்சவும் பயன்படுகிறது. அடுத்த டைப் வந்து குறியிலை எபிதீலியம். இது அமைப்பில் தூண் எபிதீலிய செல்கள் போன்று காணப்படும். ஆனால் இதில் உள்ள செல்களின் விளிம்பில் சிறிய புரோட்டோசோவா, அதாவது புரோட்டோபிளாச நீட்சிகளால் ஆன குறு இலைகள் காணப்படும். காற்றுக்குழல் அல்லது ட்ரக்கியாவின் உட்புறம் இத்திசுக்கள் உள்ளன. ஸோ குறியிலை எபிதீலியம் டயக்ராம் காட்டியிருக்காங்க. அதில் உட்கர் எங்கே இருக்குங்கிறதையும் நமக்கு காட்டியிருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா குறியிலை இலை போன்ற இதில் இருக்குது. பனி வந்து சிலியாக்கள் அசைவதன் மூலம் மாசுத்துகள்கள் நீக்கப்படுகின்றன. அடுத்த டைப் வந்து உணவு எபிதீலியம், உணர்வு எபிதீலியம். இத்திசுவில் உள்ள செல்கள் தொடு உணர்வுக்கு துளங்கும் வண்ணம் மாறுபாடு அடைந்துள்ளன. இது நாசிக்குழலின் உட்சுவரில் உள்ள நுகரும் எபிதீலியல் செல்களில் காணப்படுகிறது. அடுத்ததாக நம்ம ரெண்டாவது டைப்புக்கு வந்துட்டோம், கடத்தும் திசு. இது ஒரு திரவ திசுவாகும். உணவுப் பொருள், சுவாச வாயுக்கள், கழிவுப் பொருட்கள் போன்றவற்றை கடத்துவதற்கு ஏற்ற தகவமைப்பை பெற்றுள்ளது. இதில் 55% பிளாஸ்மா, 45% இரத்த செல்கள் உள்ளன. இரத்த செல்கள் மூன்று வகைப்படும், நம்ம செப்பரேட்டாகவே போட்டிருக்கோம். அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள்னு சொல்லுவோம், ரத்த வெள்ளையணுக்கள் லியூகோசைட்டுகள், ரத்த தட்டுக்கள் த்ரம்போசைட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். ரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள்னா என்ன, இவை ரத்தத்தில் பெருமளவில் காணப்படுகின்றன. இரத்த சிவப்பணுக்கள் வட்ட வடிவமாகவும் இருபுறம் குளிந்தும் காணப்படுகிறது. இதில் உட்கரு இல்லை, ஹீமோக்ளோபின் என்ற சுவாச நிறமையை பெற்றுள்ளது. இது எலும்பு மஜ்ஜையில் உருவாகிறது. இதன் ஆயுட்காலம் 100 முதல் 120 நாட்களாகும். இது நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை உடலில் எல்லா பாகங்களுக்கும் எடுத்துச் செல்கிறது. ஸோ ரத்த சிவப்பணுக்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இரத்த வெள்ளையணுக்கள் லியோகோசைட். இது நிறமிகளற்றது, ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட உட்கருவை கொண்டது. இது எலும்பு மஜ்ஜையிலும் நிணநீர் சுரப்பிகளிலும் உருவாகிறது. இதன் ஆயுட்காலம் 2 அல்லது 3 வாரம் ஆகும். இது உடலுக்கு நோய் எதிர்ப்புத் தன்மையை தருகிறது. மேலும் இது உடலின் காவல் படையாக இருந்து உடலுக்கு உள்ளே வரும் நோய் உண்டாக்கும் நோய் கிருமிகளை அழித்து உடலை நோய்களிலிருந்து பாதுகாப்பது இந்த வெள்ளையணுக்கள். மூன்றாவதாக இரத்த தட்டுக்கள். இவை இரத்த செல்களில் மிகச்சிறியவை. நம் உடலில் காயங்கள் ஏற்படும் போது ரத்தம் உறைதலுக்கு உதவுபவை தான் இந்த இரத்த தட்டுக்கள். அடுத்த டைப்புக்கு வந்துட்டோம், இணைப்பு திசு. இத்திசுக்களில் உள்ள செல்கள் ஒழுங்கற்ற நிலையிலும் இடைவெளியுடனும்
மேட்ரிக்ஸ் என்ற இடையீட்டுப் பொருள்களையும் கொண்டுள்ளது. இந்த மேட்ரிக்ஸ் நெகிழ்வுத்தன்மை கொண்ட கூழ்ம திரவமாகும். இது கடினத்தன்மையை பெற்றுள்ளது. இது இரண்டு வகைப்படும், ஒன்று கொழுப்பு திசு, இன்னொன்று தாங்கு திசு. முதல்ல கொழுப்பு திசுனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கொழுப்பு திசு, இது கொழுப்பை சேமிப்பதற்கு தகுந்த மாறுபாடு கொண்டுள்ளது. இவற்றில் செல்லிடை பொருள்கள் இல்லை. இவை தோலுக்கு அடியிலும் உள்ளுறுப்புக்கு இடையிலும் காணப்படுகிறது. அடுத்ததா தாங்கு திசு, உடல் முழுவதையும் தாங்குவதற்கு பயன்படுவது இந்த தாங்கு திசு. இத்திசு மூன்று வகைப்படும். அவை குருத்தெலும்பு திசு, எலும்பு திசு மற்றும் வலை இணைம திசு. ஸோ அந்த மூணு என்னென்னங்கிறத சப்டிவிஷனில் பார்ப்போம். குருத்தெலும்பு திசுனா என்ன? இத்திசுவில் உள்ள செல்கள் அகலமான இடைவெளி கொண்டவை. மேலும் இதில் திட இடையீட்டு பொருள்கள் உள்ளன. இதில் புரதம் சர்க்கரை உள்ளது. இத்திசு மிருதுவானது. இது மூட்டுகள், காதுமடல், மூக்கு, மூச்சுக்குழல், குரல் வலை ஆகியவற்றில் காணப்படுகிறது. அடுத்ததாக எலும்பு திசு, இது நம் உடலை தாங்கி உருவத்தை கொடுக்கக்கூடிய திசு. இது கால்சியம் பாஸ்பரஸ் கூட்டுப் பொருள்களால் ஆனது. ஒரு எலும்பு பிற எலும்புகளுடன் தசை நான்களால் இணைக்கப்பட்டுள்ளது. தசை நான்கள் மீள்தன்மையுடையவை, குறைந்த அளவு இடையீட்டு பொருட்களை கொண்டவை ஆகும் இந்த எலும்பு திசுக்கள். மூணாவது நாம் பார்க்கிறது வலை இணைம திசு. இது தளர்ச்சியான இணைப்பு திசுவாகும். இது தோல், தசைக்கு இடையிலும், நரம்பு மற்றும் எலும்பு மஜ்ஜைகளை சுற்றியும், இரத்த குழாய்களிலும் காணப்படும். இது உறுப்புகளின் உள் அமைப்பை தாங்கவும், சிதைந்த திசுக்களை பழுதுபார்க்கவும் பயன்படுவது இந்த வலை இணைம திசு. நாலாவது டைப் வந்து நரம்பு திசுக்கள். நரம்பு திசுவானது நரம்பு செல் எனப்படும். இது நியூரான்கள் என்கிற நரம்பு நார்களால் ஆனது. தொடு உணர்வு திறன், கடத்தும் திறன் பெற்றுள்ளதால் இத்திசு பிற திசுக்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டுள்ளது. மூளை, தண்டுவடம், நரம்புகள் ஆகியவை நரம்பு திசுக்களால் ஆனவை. ஸோ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நரம்பு திசுக்கள் கொடுத்துருக்காங்க. நியூரான், அதனோட பார்ட்ஸு ஆக்ஸான், உட்கரு, டென்டைட்ஸ், டென்டைட்ஸ் தெரியுதுங்களா? டென்டைட்ஸ் இதெல்லாம் என்னென்ன பார்ட்ஸுங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நரம்பு செல்கள், இது நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகாகும். இதன் நரம்பு மண்டலத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு ஏற்ப இதன் வடிவம் மாறுபடும். இதை முட்டை வடிவமாகவோ வட்ட வடிவமாகவோ காணப்படும். இதன் செல் உடலானது சைட்டான் எனப்படும். சைட்டானில் உள்ள புரோட்டோபிளாசத்தில் நெசல் எனப்படும் கருமையான துகள்கள் உள்ளன. சைட்டான் பல கிளைகளை கொண்டுள்ளது. இந்த கிளைகளுக்கு பெயர் டென்ட்ரான். இது மேலும் கிளைத்து டென்ட்ரைட்டுகளை உருவாக்கும். மேலும் சைட்டானிலிருந்து ஆக்ஸான் என்ற வால் போன்ற பகுதி உள்ளது. ஐந்தாவது டைப், கடைசி டைப் வந்து தசை திசுக்கள். தசை திசுக்கள் நீண்ட செல்களால் ஆனவை. எனவே இவற்றை தசை நார்கள் என்கிறோம். இவை நம்முடைய உடல் இயக்கத்திற்கு பயன்படுகிறது. இவை சுருங்கும் புரதத்தால் ஆனவை. தசை திசுக்கள் மூன்று வகைப்படும். வரிதசை, ஸோ டயக்ராமில் காட்டியிருக்காங்க பாருங்கள், வரிதசை. அப்படின்னா என்ன? வரிதசைகள், இவை எலும்புகளுடன் இணைந்திருப்பதால் இவை எலும்பு தசைகள் எனப்படும். ஒவ்வொரு தசை இலைகளையும் நீண்ட பக்கத்திற்கு இணையாகவும் உருளை வடிவமாகவும் உள்ளன. இவற்றில் குறுக்கு வரிகள் காணப்படுவதால் இவை வரிதசைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. செல்சுவரின் ஓரத்தில் எண்ணற்ற உட்கருக்கள் உள்ளன. இவை சார் கோலமா எனும் படலத்தால் சூழப்பட்டுள்ளது. இவை நம் இச்சைக்கேற்ப செயல்படுவதால் இயக்கு தசை என்றும் அழைக்கப்படுகிறது. வரி தசைக்கு வந்து எலும்பு திசைன்னு ஒரு பெயர் இருக்குது, இயக்க தசை என்றும் ஒரு இயக்கு தசை என்றும் ஒரு பெயர் உண்டு. அடுத்ததாக வரியற்ற தசைகள், இதில் வரிகள் இருக்காது, டயக்ராமில் பார்க்குறீங்க. இத்திசுக்களில் செல்கள் இணைந்து தகடு போன்ற தசை அமைப்பு ஏற்படும். இதில் வரிகள் இல்லை, எனவே இதற்கு வரியற்ற தசைகள் என்று பெயர். இது உணவு குழல், சிறுநீரகப்பை மற்றும் பிற உள்ளுறுப்புகளின் சுவர்களில் காணப்படும். இவை நம் இச்சைக்கு ஏற்ப செயல்படாதவை, எனவே இவை இயங்கு தசைகள் எனப்படும். அடுத்ததாக இதய தசைகள், மூணாவது டைப்பு. அமைப்பில் இவை வரித்தசையினார்களையும் வரியற்ற தசையினார்களையும் ஒத்துள்ளன. இவை இதயத்தில் மட்டுமே காணப்படும் ஒரு சிறப்பு வகை தசை வந்து இதய தசை. நிறையவாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதய தசையினார்கள் பல உட்கருக்களை கொண்டவை. உட்கருக்கள் செல்லின் மையத்தில் காணப்படுகின்றன. கருமை மற்றும் வெளிதிய மஞ்சள் கலந்த வரிகளை கொண்டவை. இதில் வரிகள் வந்து கருமை மற்றும் வெளிதிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதய தசை டயக்ராம்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இத்தசைகள் நம் வாழ்நாள் முழுவதும் சுருங்கி வைகின்றன. இந்த இயங்கு தசைகள் இதய தசைகள் எனப்படும்.